ஃபார் லூப்பை நெஸ்டடில் பண்ண தெரிஞ்சால் பேட்டர்ன், அவ்வளோதான். பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இப்போ பாருங்கள், எனக்கு இப்போ 1 1 1 1 1 இப்படி வேணும்னா நான் ஃபார் லூப் எப்படி எழுதுவேன்? ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டூ, இல்லை ஃபார் இன்ட் ஏதோ ஒரு வேரியபிள், நான் ஒன்று ஐயே வச்சுக்கிறேன், ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டூ 5, ஐ ப்ளஸ் ப்ளஸ். இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் 1 அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு 5 தடவை 1 பிரிண்ட் ஆகிடும். இப்படி 1 1 1 1 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகிரும். நான் இதை போய் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம், இப்படி தான் வருதா அப்படின்ட்டு. 10 கொடுத்தா 10 தடவை பிரிண்ட் ஆகும், 100 கொடுத்தா 100 தடவை பிரிண்ட் ஆகும், அவ்வளோதான். ஒன்று ஆன்சர் வந்துருச்சு, சரி ரைட். இப்போ இந்த பிரிண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம், பிரிண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தா ஒரே லைனில் அவுட் புட் வந்துடும், 1 1 1 1 1 அப்படின்னு ஒரே லைனில் அவுட் புட் வந்துடும். அந்த பிரிண்ட் எல்லாம் பிரிண்ட்டுக்கு பக்கத்தில் ப்ளஸ் கொடுத்து கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தோன்னு வைங்க, இப்படி ஸ்பேஸ் கொடுத்துட்டோன்னா அந்த ஸ்பேஸோட 1 1 1 1 1 அப்படின்னு அவுட் புட் வந்துடும், சரியா? இது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. இதில் என்ன எரர் காட்டுது, அன்டைட்டில்டு டிஸ்கேஸ். ஓகே, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டோம். ஓகே, இது நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ நம்ம அப்போ இந்த இந்த அவுட்புட் பார்த்துட்டோம், இந்த அவுட்புட் எப்படி கிடைக்கிது? 1 1 1 1 1 1 அப்படின்னு கிடைக்கிது, ஒரே லைனில் கிடைக்கிது. சரி, இப்போ 2 2 2 2 2 வேணும்னா இதே காப்பி பண்ணிக்கலாம், இதே பேஸ்ட் பண்ணிடுவோம், 1க்கு பதிலாக 2, அவ்வளோதான். இப்போ எப்படி அவுட் புட் கிடைக்கும்? 1 1 1 1 1 முதல்ல கிடச்சிருச்சு, அடுத்து 2 2 2 2 2 கிடச்சிருச்சு. ஓகே ஃபைன், அடுத்து 3 3 3 3 வேணும்னா ஃபாண்ட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், இதே அப்படியே காப்பி பண்ணிக்க வேண்டியதான், காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே 3 கொடுத்துட வேண்டியது. அப்போ 3 3 3 3 3 3 1 1 1 1 1 1 2 2 2 2 2 2 3 3 3 3 3 ஓகே. 4 4 4 4 4 வேணும்னா என்ன பண்ணுறது? கேள்வியே மொக்கையான கேள்வியை கேட்டு கவனிக்கிறவரை போர் அடிக்கிற மாதிரியான க்வெஸ்சன்ஸ் இப்போ கேட்குறது இல்லையா? இப்படி சரி, இப்போ ஒருத்தர் என்ன கேட்குறாரு, 1 1 1 1 2 2 2 2 ஒரே லைனில் கொடுத்துருக்கீங்க, 1க்கு அடுத்த லைன் போங்க, 5 1 பிரிண்ட் பண்ணிட்டீங்க, ஓகே அதுக்கு அடுத்த லைன் போவங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு எம்டி சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என், அவ்வளோதான். இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ஏன் கொடுத்துருக்கோம்? 5 1 பிரிண்ட் ஆகுது, 5 1 பிரிண்ட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு அடுத்த லைன் போகணும். அப்போ 5 1 பிரிண்ட் ஆகிற வரைக்கும் ஃபார் லூப்புக்காக வெயிட் பண்ணுறேன், வெயிட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் போகிறேன், அடுத்த லைன் போகிறேன், அங்கேருந்து 2 2 2 2 2 வருது, ரைட்? இப்போ இதே மாதிரி எல்லா நம்பர்ஸ்க்கும் பண்ணிடுங்க அப்படின்னா, இதே மாதிரி எல்லா நம்பர்ஸ்க்கும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் காப்பி பேஸ்ட், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் காப்பி பேஸ்ட், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் காப்பி பேஸ்ட், அவ்வளோதான். அப்போ 1 1 1 1 1 2 2 2 2 3 3 3 3 4 4 4 கிடச்சிருச்சு. இப்போ இந்த கண்டென்ட்டை அப்படியே காப்பி பண்ணி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும், என்னென்ன யோசிக்கணுங்கிறத சொல்கிறேன். புதுசாக எதுவுமே யோசிக்க வேண்டாம், பேட்டர்ன் ப்ரோக்ராமை பொறுத்தளவில் இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ், நீங்கள் புதுசாக எதையுமே யோசிக்க வேண்டாம், ஏற்கனவே இருக்கிறதுல இருக்கிற க்வெஸ்சன்ஸை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணால் போதும். எதிராளி ஒரு கேள்வி கேட்குறாரு, அந்த கேள்வியை நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணாலே போதுமே தவிர புதுசாக எதுவுமே யோசிக்க வேண்டாம். இப்போ எதிராளி என்ன கேள்வி கேட்குறாரு, வென் ஷுட் ஐ கோ ஃபார் லூப்பிங், இதுதான் ஃபஸ்ட்டு க்வெஸ்டின். க்வெஸ்டினும் ரொம்ப பழசு தான், புதுசெல்லாம் கிடையாது. எப்போது நான் வந்து லூப்பிங்னு ஒரு விஷயத்துக்கு போகணும், உங்கள் ஐடியா என்ன? இல்லை வாட் இஸ் லூப்பிங்? ரிப்பீட்டட் டாஸ்க். ரிப்பீட்டட் டாஸ்க். அப்போ இப்போ ரிப்பீட்டட் டாஸ்க் பண்ணுறோமா அப்படின்னா, ரிப்பீட்டட் டாஸ்க் பண்ணலை, உண்மையிலேயே ரிப்பீட்டட் டாஸ்க் பண்ணலை. 1 1 1 1 ரிப்பீட்டடாக பண்ணுறோம், அடுத்து 2 2 2 ரிப்பீட்டடாக பண்ணுறோம், அடுத்து 3 3 3 ரிப்பீட்டடாக பண்ணுறோம், 4 4 4 ரிப்பீட்டடாக பண்ணுறோம். ஒருவேளை இதை ரிப்பீட்டட்னு சொல்லலாம், எப்போ இதை ரிப்பீட்டட்னு நம்ம சொல்லலாம்? ஒருவேளை எல்லா இடத்துலையுமே ஸ்டார் தான் பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு வைங்களேன், இப்போ இந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே 1லாம் வேண்டாப்பா, இந்த இடத்துல எனக்கு ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணுப்பா அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், இப்போ ஸ்டார் மட்டும் பிரிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லா இடத்துலையும் சேஞ்ச் பண்ணிட்டோன்னா இப்போ அவுட்புட் எப்படி வரும்? இப்படி ஸ்டார் 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 ஸ்டார்னு வரும். அப்போ இதில் ரிப்பீட்டடாக தானே நீங்கள் ஆக்ஷன் சார்? உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஓகே. இப்போது இப்படி ஸ்டார் ஸ்டார் ஸ்டார்னு இருக்குன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இப்போ எத்தனை என்ன வரப்போகுது, 4 ஒவ்வொரு லைன்லேயும் இப்படி ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. அப்போ இப்படி ஒவ்வொரு லைன்லேயும் ஸ்டார் பிரிண்ட் ஆகும்போது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, என்னங்க ரிப்பீட்டட் ஆக்ஷனாகவே இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் நமக்கு ரிப்பீட்டட் ஆக்ஷனாக இல்லை, 1 1 1 2 2 2 இப்படி தான் நம்ம பிரிண்ட் பண்ணிகிட்ருக்கோம்.
அதனால் நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும், இதை இதுக்கு மேலே குறைக்க முடியாது, நாலு ஃபார் லூப் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறத நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அப்படி தான் ப்ரோக்ராம் இருக்குது. ஆனால் இந்த நாலு ஃபார் லூப்பையும் கொஞ்சம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோன்னா வேறு சில அவுட்கம்ஸ் நமக்கு கிடைக்கிது. என்ன கிடைக்கிதுன்னா, இங்கே ஒன், இங்கே டூ, இங்கே த்ரீ, இங்கே ஃபோர், இப்படி கிடைக்கிது. இதில் என்னென்னா, இந்த சர்க்கிளை தவிர மீதி எல்லா லைனுமே ரிப்பீட்டு. அப்போ கிட்டத்தட்ட நான் எழுதியிருக்கிறதுல ஒரு 30 40 எழுத்து எழுதியிருப்பேன்னா, அதில் ஒரு எழுத்தை தவிர மீதி எல்லாமே ரிப்பீட்டட் கண்டென்ட். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 90 to 95% கண்டென்ட் வந்து ரிப்பீட்டட் கண்டென்ட். அதை 100%ஆக மாற்ற முடிஞ்சதுன்னா இதை இன்னும் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணலாம். அப்போ அதை 100%ஆக மாற்றுறதுக்கு ஒரு சின்ன ஸ்டெப் எடுக்க போகிறோம். என்ன ஸ்டெப் எடுக்க போகிறோம்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ முதல்ல ஒன், அடுத்து டூ, அடுத்து த்ரீ, அடுத்து ஃபோர், இப்படி தானே வேணும். அப்போ நான் முதல்ல பிரிண்ட் ஆகுறத ஒரு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், நம்பர் அப்படின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன், அதை ஒன்றுன்னு வச்சுக்கிறேன். அப்போ அந்த ஒன்றுன்னு வச்சுட்டேன்னா இந்த இடத்துல நம்பர்னு மாற்றிடுறேன், ஏன்னா நம்பரோட வேல்யூ ஒன் தான். சரியா? இப்போ பாருங்கள், இந்த ப்ரோக்ராமில் இந்த இடத்துல போயிட்டு இன்டிஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஒன் அப்படின்னு மாற்றிடுறேன். இப்போ இந்த இடத்த நம்பர்னு ஏன் இப்படி மாற்றுறோம் அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறேன். ஏன்னா இந்த ரெண்டு அவுட்புட்லேயும் எந்த சேஞ்சும் இருக்காது. இப்போ நம்ம அவுட்புட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் சேமாக தான் இருக்கும், எந்த பிரச்சனையுமே இல்லை, அப்படியே இருக்குது. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம், அடுத்த லைன் போகும்போது நம்பரோட வேல்யூ என்னவாக இருக்கணும், டூவாக இருக்கணும். அப்போ நான் அடுத்த லைன் போகும்போது நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுறேன், அப்போ இங்கேயும் நம்பர்னு மாற்றிடலாம். அதுக்கு அடுத்த லைன் போகும்போது நம்பரோட வேல்யூ என்னவாக இருக்கணும், த்ரீயாக இருக்கணும். அப்போ அடுத்த லைன் போகிற லைன் இதுதான், அந்த இடத்துல நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுறேன், இங்கே நம்பர்னே கொடுத்துட்றேன். அதுக்கு அடுத்த லைன் போகும்போது நம்பர் ஃபோராக இருக்கணும், அப்போ நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிடுறேன், இங்கே நம்பர்னு கொடுத்துட்றேன். இப்படி கொடுக்குறதுல என்ன ப்ராஃபிட்? இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை எடுத்து யோசிக்க போகிறேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணிட்டேன். இந்த ப்ரோக்ராமை காப்பி பண்ணி இப்போ நான் போய் ஃபுல்லாக ப்ரோக்ராமை அனலைஸ் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராமை எடுத்து அனலைஸ் பண்ணோன்னா கீழே இருக்கிற லைன்ஸ் வேணால் கட் பண்ணிடுவோம், கொஞ்சம் ரீடபிலிட்டிக்காக, விசிபிலிட்டிக்காக இப்படி வச்சுக்கிட்றேன். இப்போ எடுத்து பார்த்தா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. என்ன வித்தியாசம் இருக்குது? எந்த வித்தியாசமுமே இல்லையே. இப்போ திரும்ப அதே சேம் க்வெஸ்சன், எல்லாம் பழைய க்வெஸ்சன். ஏன் நான் லூப்பிங்னு ஒன்றுத்துக்கு போனேன், எப்போ நான் லூப்பிங்னு ஒன்றுத்துக்கு போகணும், இந்த க்வெஸ்சன் தான். இப்போ க்வெஸ்சன் என்ன வந்துடுது, என்னங்க இந்த இந்த செட், இந்த பிளாக்கை பாருங்கள், அப்புறமா இந்த பிளாக்கை பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி தானே இருக்குது. எதுக்கு ஒரே மாதிரியான கண்டென்ட்டை ரெண்டு தடவை எழுதுனீங்க? உங்களுக்கு தெரியாதா ஒரே மாதிரியான கண்டென்ட் ரெண்டு தடவையோ அதுக்கு மேலேயோ வந்தால் லூப்பிங் போகணுங்கிறது உங்களுக்கு தெரியாதா? தெரியும். இந்த பிளாக்கை பாருங்கள், ஒரே மாதிரி இருக்குது. நீங்கள் எழுதியிருக்கிறதெல்லாம் ஒரே மாதிரி இருக்கே, இப்படி ஒரே மாதிரி இருக்கே. ஒரே கண்டென்ட்டை நாலு தடவை எழுதியிருக்கீங்க, கரெக்டு தானே? மேலே உள்ள லைனை விட்டுருங்க, மேலே உள்ள லைனை விட்டுட்டிங்கன்னா ஒரே கண்டென்ட்டை நாலு தடவை எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாமா? முடியாதா? இங்கே ஒரு நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் மிஸ் ஆகுது, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்பர் ப்ளஸ் ப்ளஸ், ஒரே கண்டென்ட்டை நாலு தடவை காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இப்படி ஒருத்தர் நம்மளை பார்த்து சொல்லலாம்ல? இப்போ ஒரே கண்டென்ட் திரும்ப திரும்ப வருதுனாலே அதில் ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு அதுக்கு லூப் எழுதணுங்கிறதுனா நம்மளோட லெசனே. ஒன்று நாலு தடவை ப்ரிண்ட் பண்ணணும்னா மேலே ஒரு லூப் எழுதிடணும். அப்படி தானே படிச்சிருக்கோம், இப்படி தான் படிச்சிருக்கோம் நம்ம. சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்எல்என், சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்எல்என், பிரிண்ட் ஆஃப் ஒன் ப்ளஸ் இப்படி ஸ்பேஸ் வந்துருச்சு. இதை நாலு தடவை ப்ரிண்ட் பண்ணோம், அஞ்சு தடவை ப்ரிண்ட் பண்ணால் இப்படி அஞ்சு தடவை காப்பி பண்ணக்கூடாதுங்கிறது தான் லெசனே, இதுதான் நம்மளோட பேசிக் லெசனே. அப்போ இதில் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கணும், அந்த ஒரு காப்பிக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும், இது எனக்கு அஞ்சு தடவை வேணும். அப்போ இன்டீஜர் ஐ ஈக்குவல்ஸ் டு ஒன், ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், ஐ ப்ளஸ் ப்ளஸ்னு மேலே அந்த ஒரு கண்டென்ட்டு மட்டும் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஃபார் லூப்போ இல்லை ஒரு வைலோ எழுதிக்கணும். இதுதான் பேஸ் ஐடியா. அதனால் என்ன, இப்போ இந்த ஒரு லைனுக்கு பதிலாக இந்த மொத்தமும் இருக்குது. எந்த மொத்தமும் இருக்குது? இந்த மொத்தமும் இருக்குது. இந்த மொத்தத்தையும் எடுத்து வச்சு, அப்போ இதில் ஏதாவது ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிடுறேன், இந்த ஒரு காப்பியை நான் ரிப்பீட்டடாக பண்ண போகிறேன், அவ்வளோதான். இந்த ஒரு காப்பி, ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஃபார் லூப் எழுதிடணும், அவ்வளோதான். அப்போ ஒரு காப்பி எடுத்து வச்சாச்சு, அதுக்கு மேலே ஒரு ஃபார் லூப்போ இல்லை அதுக்கு மேலே ஒரு வைலோ நான் இங்கே எழுத போகிறேன். இந்த இடத்துல திஸ் என்டையர் செட் ஷுட் பி ரிப்பீட்டட், அதான் ஐடியா, கரெக்டா?
இந்த நாலு காப்பி வேண்டாம், நாலில் ஏதாவது ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஒரு காப்பியை எனக்கு ரிப்பீட்டடாக பண்ணுங்கள். எத்தனை தடவை பண்ணணும் அது நான் சொல்கிறேன். இன்டீஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு 1 இருந்து அவங்க 4 வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்போது வைல் நம்பர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 இல்லை லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 4 4 வரைக்கும் கேட்டிருந்தாங்கன்னா இங்கே ஒரு ஓப்பனிங் ப்ரேஸ், இதை நீங்கள் எனக்கு ரிப்பீட்டடாக பண்ணுங்கள். புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஏன் இந்த அப்ரோச்சுக்கு போகிறோம் அப்படிங்கிறது புரியுதா? இந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஷுட் பி ரிப்பீட்டட் ஃபார் 4 டைம்ஸ். அதை நான் எப்படி எழுதுறது? ஃபைலோ ஃபாரோ எழுதி எழுதுகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இதுதான் நெஸ்டட் லூப்பிங். இப்போ நெஸ்டட் லூப்பிங் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ப்ரோக்ராம் நான் ஏதோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அடுத்த லைன் இது அடுத்த லைன் இது மாதிரி இருக்கும். ஆனால் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆன இடம் இது. இதை முதல்ல எழுதுகிறேன், இதை எத்தனை தடவை கேட்டாங்களோ அதுக்கப்புறம் இதை எழுதுகிறேன், அதுக்கப்புறம் இதையே எத்தனை தடவை கேட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அடுத்தடுத்த லைன் போகணுங்கிறதுக்காக இதை எழுதுகிறேன், இதை எழுதுகிறேன், அதுக்கப்புறமா தான் நான் இதை எழுதுகிறேன். ப்ரோக்ராம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தெரியும், ஆனால் உண்மையிலேயே ஸ்டார்ட் ஆகிறது இங்கேருந்து, அதுக்கப்புறம் இங்கே போய், அதுக்கப்புறம் இங்கே போய். இந்த ஐடியா புரியுதா? இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலைன்னா நான் வேறு ஏதாவது அப்ரோச் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னா சொல்லுங்கள். அதே அவுட்புட் தான். அப்போ அதே அவுட்புட்டில் இப்போ நான் வயலில் எழுதியிருக்கிறத ஃபாராக மாற்றணும்னா இந்த வயலெல்லாம் ரிமூவ் பண்ணிட வேண்டியதான். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் கூட இருக்கலாம் இந்த இடத்துல. அப்போ நான் இங்கே இருக்கிற நம்பர் ப்ளஸ் ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். நெஸ்டட் ஃபார் இது யாருக்கெல்லாம் புரியல? இதில் என்னென்ன க்வெஸ்சன்ஸ் இருக்குது, இது யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு புரியல? ஏன்னா இது இது புரியலைன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். எதுக்காக கேட்குறேன்னா, இதே தான் திரும்ப இன்றைக்கி நாளைக்கு ஃபுல் டே கண்டினியூ பண்ண போகிறோம். ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும், உங்களுக்கு தலைவலியாக இருக்கும். சரி, இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம். என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம்னா, முதல்ல இதில் ஒரு பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரப்போகிறோம். இந்த இந்த இடத்துல ஏன் இப்போ க்வெஸ்சன்ஸ் வந்து இதில் என்னென்ன க்வெஸ்சன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த இடத்துல ஏன் இப்போ க்வெஸ்சன் நம்பர் 1, ஏன் இந்த இடத்துல இப்போ இது இது ரோ 1, இது ரோ 2, இது ரோ 3, இது ரோ 4, ஏன் 4 ரோ தான் வந்துச்சு? ஏன் 5 ரோவோ 50 ரோவோ வரல? அப்படி 4 ரோ வந்ததுக்கான லைன் நம்பர் இது, ரெஸ்பான்சிபிள் லைன் நம்பர் இது. 7th லைன். 7th லைன், நைஸ். இங்கே இங்கே 4னு கொடுத்ததுனால 4 வந்துச்சு. ஒருவேளை நான் இங்கே 40 கொடுத்துருந்தேன்னா எனக்கு 40 நம்பர்ஸ் வந்துடும், 40 வரைக்கும் வந்துடும். ஒருவேளை நான் 10 கொடுத்துருந்தேன், ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸ் வந்துடும். ரைட். அப்போ நம்பர் ஆஃப் ரோஸை முடிவு பண்ணுறது இந்த லைன் தான். அதனால் நான் இந்த லைனுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக நம்பர்னு கொடுக்குறதுக்கு பதிலாக ரோன்னு கொடுத்துக்குறேன். ஏன்னா அது எனக்கு இன்னும் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கு. நம்பர்னு கொடுத்தா எந்த தப்பும் இல்லை, ஆனால் ரோன்னு கொடுத்தா எனக்கு கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டு தான், இதுதான் வந்து நம்பர் ஆஃப் ரோஸை முடிவு பண்ணுறது. அப்போ இன்டர்னலாக இங்கே நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த லைன், இந்த ஐ இன்னும் இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம்ல, இது நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஒவ்வொரு ரோலையும் எத்தனை காலம் இருக்கணும்? இப்போ ஒவ்வொரு ரோலையும் 1, 2, 3, 4, 5 நம்பர் இருக்கணும். அதை இந்த லைன் நம்பர் 9 தான் முடிவு பண்ணுது. ஒருவேளை நான் இங்கே லைன் நம்பர் 9ல 5க்கு பதிலாக 7 கொடுத்துருந்தேன்னா எனக்கு 7 வந்துடும். ஒவ்வொரு நம்பரும் 7-7 தடவை வந்துடும். ஒருவேளை நான் இங்கே 3 தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு ரோலையும் 3-3 நம்பர் தான் வந்திருக்கும். அப்போ இந்த லைன், அதாவது இன்னர் ஃபார் லூப் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நம்பர் ஆஃப் காலம்ஸ், அவுட்டர் ஃபார் லூப் இஸ் அப்சர்வேஷன் தானே தவிர ரூல் எல்லாம் இல்லை. அவுட்டர் ஃபார் லூப்பே நம்பர் ஆஃப் ரோஸை தான் முடிவு பண்ணும், இன்னர் ஃபார் லூப் தான் காலம்ஸை முடிவு பண்ணும் அப்படிங்கிறது அப்சர்வ் பண்ணி கற்றுக்கிட்ட ஒரு விஷயமே தவிர இதுதான் ரூல், இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்கிறதுக்கு சொல்ல. இப்படி கொடுத்தா இப்படி வருது, அதை அப்சர்வ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். அப்போ நான் இந்த 5 இதை இந்த இடத்துல 5 கொடுத்தேன்னா 5x5 எனக்கு அவுட் புட் வருது. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா, ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா? எதுவும் கேள்விகள்லாம் இல்லை. சரி, இதில் எதுவும் கேள்வி இல்லை அப்படின்னா இந்த பேட்டர்ன் இப்போ நமக்கு பண்ண தெரியும். சரி,
சரியா? இப்போ அடுத்த பேட்டர்ன் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அடுத்த பேட்டர்ன் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். எனக்கு ஃபஸ்ட்டு லைனில் இப்போ நீங்கள் ஒன் 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 ஒன்னு கொடுத்துட்டீங்க. எனக்கு ஃபஸ்ட்டு லைனில் ஒன் 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 வேண்டாம். எனக்கு ஃபஸ்ட் லைனில் ஃபைவ் 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 வேணும். என்ன பண்ணுவீங்க? சேம் ஸ்டோரி. எப்போவுமே பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸை உங்களுக்கு எது தெரியுதோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மொத்தமாக நெஸ்டட் ஃபார் ஒரு பிகினருக்கு யோசிக்க வரவே வராது. வரவே வராத ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு எனக்கும் வராது. சரியா? யாருக்குமே இது வந்து வராது. நான் வந்து என்ன சொல்கிறது, நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணதுனால உங்கள் முன்னாடி கடகடன் டைப் பண்ணுறேன். எனக்கும் புதுசாக ஒரு பேட்டர்ன் கொடுத்தீங்கன்னா நானும் திணறி உட்காந்து யோசித்து தான் பண்ணுவேன். அது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் யோசித்து தான் இது பண்ண முடியும். அதனால் நீங்கள் அப்படி யோசித்து பண்ணுறத தப்பாலாம் நினச்சிக்கக்கூடாது. உங்களை நீங்களே டவுன் பண்ணிக்கக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு அஞ்சு அஞ்சு பிரிண்ட் பண்ண வேண்டாம். தெரிஞ்சதுலேருந்து தான் தெரியாததுக்கு ட்ராவல் பண்ணுறோம். அப்போ முதல்ல ஒரே ஒரு அஞ்சு பிரிண்ட் பண்ண தெரியுமா? ஆ, ஒரே ஒரு அஞ்சு பிரிண்ட் பண்ண தெரியும். பிரிண்ட் எல்லாம் ஃபைவ். அப்போ ஒரே ஒரு அஞ்சை பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுக்க தெரியுமா? தெரியும். ஸ்பேஸ். சரி, அப்போ ஒரே ஒரு அஞ்சை பிரிண்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் போகக்கூடாது. ஆ, அதுவும் தெரியும். எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதையே எனக்கு அஞ்சு தடவை பண்ண தெரியும். ஆனால் இப்படி பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? ஒருவேளை ஐம்பது தடவை பண்ணணுன்னா நான் இப்படியா காப்பி பேஸ்ட் பண்ண முடியும்? அதனால் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபார் லூப், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிற லூப்பிங்கை அப்ளை பண்ணிக்கிறேன். இன்டீஜர் அஞ்சு காலம்னு முடிவு பண்ணிக்கிறேன். இன்டீஜர் காலம் ஈக்குவல்ஸ் டு ஒன், காலம் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், காலம் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். இதில் எதுவும் சந்தேகம் இல்லை இல்லை? சரி, இதில் எதுவும் சந்தேகம் இல்லை அப்படின்னா இப்போ எனக்கு அடுத்தது அஞ்சு அஞ்சு பிரிண்ட் பண்ணிட்டீங்கல்ல, அஞ்சு நாலு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறேன். இதே மாதிரி சேம், ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இதை காப்பி பேஸ்ட் பண்ணிடுவேன். காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டால் அஞ்சு நாலு எனக்கு கிடச்சிடும். சரி, அஞ்சு நாலு கொடுத்துட்டிங்களா? இப்போ இந்த அஞ்சு அஞ்சு பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லைன் போய் அஞ்சு நாலு பிரிண்ட் பண்ணுங்க. இப்படி கீழே போங்க. ஓகே, அப்போ அஞ்சு அஞ்சு பிரிண்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் எம்டி பிரிண்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அடுத்த லைன் போயிடும். சரி, இதுக்கு அடுத்து அஞ்சு மூணு பிரிண்ட் பண்ணி கொடுங்க. சரி, அப்போ அடுத்த லைன் போகணும்ல? ஆமாம், போகணும். அப்போ நான் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைன் போயிட்டேன். இங்கே அஞ்சு மூணு பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு அடுத்து அவங்க என்ன கேட்க வராங்கங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். இதுக்கு அடுத்து அவங்க இந்த இடத்துல அஞ்சு ரெண்டு கேட்பாங்க, அடுத்து அஞ்சு ஒன்று கேட்பாங்க, இதுதான் கேட்பாங்க. அது நம்ம கன்ஃபார்மாக தெரியும். அப்போ நம்மளே யோசிச்சிடலாம், ஓ இதில் கிட்டத்தட்ட நம்ம ரிப்பீட்டட் ஆக்ஷன் தான் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட கன்ஃபார்மாக இல்லை, கிட்டத்தட்ட ரிப்பீட்டடாக பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல. ஏன்? ஏன்னா இந்த ஒரு வேல்யூ மாறி இருக்கு. அதனால தான் கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியல. அப்போ அந்த ஒரு வேல்யூ எப்படி மாற்றிக்கலாம்? அந்த ஒரு வேல்யூ நான் எப்படி மாற்றுறேன்? இன்டீஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ். அப்போ நான் இந்த இடத்துல நம்பர் இந்த ஏன் இப்படி ஒரு வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்? அப்படி ஒரு வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமாக இந்த ஃபார் லூப் எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வர முடியுது. அப்படி ஒரே ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்தால் நெஸ்டட் லூப்பில் பண்ண முடியுது. இப்படி நிறைய ஃபார் லூப் டைப் பண்ண முடியாதை அவாய்ட் பண்ண முடியுது. அந்த ப்ளஸ் பாயிண்ட்டுக்காக தான் இதை பண்ணுறமே தவிர, நமக்கு லாபத்துக்கு தான் பண்ணுறமே தவிர ரூல்லாம் கிடையாது. இங்கே நம்பர்னு கொடுத்துட்டோம், அடுத்த லைன் போகுது. அடுத்த லைன் போகும்போது நம்பர் ஃபைவ் ஃபோராக மாறணும். அப்போ நம்பர் மைனஸ் மைனஸ். அப்போ இங்கே திரும்ப நம்பர்னு கொடுத்துறோம். இங்கே திரும்ப நம்பர் மைனஸ் மைனஸ். அப்போ திரும்ப இங்கே நம்பர்னு கொடுத்துறோம். அப்போ இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஒரே ஸ்ட்ரக்சர், இந்த லைன், இந்த செட் ஆஃப் லைன்ஸ், இந்த செட் ஆஃப் லைன். பார்க்குறதுக்கு ஒரே ஒரே விஷயந்தான் நீங்கள் பண்ணுறதெல்லாம். அவர் நம்பரை பிரிண்ட் பண்ணுவீங்க, அடுத்த லைன் போவீங்க, அடுத்த லைன் போகும்போது நம்பரோட வேல்யூ குறைச்சிக்குவீங்க. அந்த லைன் அஞ்சு தடவை பிரிண்ட் பண்ணுவீங்க, அடுத்த லைன் போவீங்க, நம்பரை ஒரு அஞ்சு தடவை ஒரு தடவை குறைச்சிக்குவீங்க. திரும்ப அடுத்த லைன் போவீங்க, அது என்ன எழுதலை எழுதலாம் கரெக்டாக. அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. ஒரே மாதிரி இருந்தாலே ரிப்பீட்டட் ஆக்ஷன். ரிப்பீட்டட் ஆக்ஷன்னா ஏன் நான் லூப்புக்கு போகக்கூடாதுங்கிற கேள்வி வந்துடுது. இப்போ எது இது, இந்த செட், இந்த செட், இதுக்கு கீழே இந்த செட் இன்னும் கம்ப்ளீட் பண்ணால் அது ஒரே மாதிரி வந்துடுது பார்க்குறதுக்கு. அப்போ ஒரே மாதிரி இருக்குன்னா நான் ஏன் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற கேள்வி வந்துடுது இந்த இடத்துல. இப்போ இது என்னங்க ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்தை பண்ணிகிட்ருக்கீங்க? நான் லூப்பில் எழுதக்கூடாதா? இன்டீஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், வைல் நம்பர் எது வரைக்குங்க? த்ரீ வரைக்குமா? கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு த்ரீ, ஒரு ஓப்பனிங் ப்ரேஸ், நம்பர் மைனஸ் மைனஸ்க்கு அப்புறமா ஒரு க்ளோசிங் ப்ரேஸ், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாமே. நான் ஏன் திரும்ப திரும்ப எழுதணும்? ஒரே ஒரு பிளாக், ஒரே ஒரு செட்டை மட்டும் வச்சுட்டு அதை எத்தனை தடவை பண்ணணும்னு நான் எழுதிக்கிறேன். தப்பா? ஒன்றும் தப்பு மாதிரி தெரியல. வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபைவ் 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 ஃபோர் 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 த்ரீ 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 எல்லாம் வந்துருச்சு.
கரெக்ட். அப்போது இந்த இடத்துல நம்பர், இந்த இடத்துல நான் வயல் எழுதியிருக்கேன், வயலில் நீங்கள் வேணும்னா ஃபாரா மாற்றினா மாற்றிக்கலாம். நம்பர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு த்ரீ, நம்பர் மைனஸ் மைனஸ், இந்த கீழே எழுதியிருக்கிறது தான் அப்படியே காப்பி பேஸ்ட்டு தான். இந்த நம்பர் மைனஸ் எடுத்து மேலே கொடுக்க போகிறோம் அவ்வளோதான். இந்த இடத்துல அப்போ இங்கே ஃபார் எழுதிக்கலாம். அப்போ என்னோடய ப்ரோக்ராம் இன்னும் கட் ஷார்ட் ஆன மாதிரி நீட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் அவ்வளோதான். சரி, இப்போ திரும்ப இந்த இடத்துல நம்பர்னு கொடுக்குறதுக்கு பதிலாக இதை ரோன்னு கொடுத்துக்கிறேன். எனக்கு அது வசதியாக இருக்குது, ரோன்னு கொடுக்குறது மீனிங்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நம்பர்னே வச்சுக்கிட்டாலும் தப்பு இல்லை. அவ்வளோதான். ஏன் அஞ்சு அஞ்சு நம்பர் தான், அஞ்சு தடவை நம்பர் பிரிண்ட் ஆச்சு? ஏன்னா காலம் அஞ்சு தடவை பிரிண்ட் பண்ணியிருக்கும். ஏன் மூணு நம்பர் தான் பிரிண்ட் ஆச்சு? ஏன்னா அஞ்சு நாலு மூணு, மூணு ரோ தான் கொடுத்துருக்கோம். ஏன் அஞ்சுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஏன்னா நீங்கள் அஞ்சுலேருந்து தான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏன் மூணில் முடிஞ்சிருச்சு? மூணில் முடிச்சிட்டோம். ஒருவேளை நான் இங்கே ஒன்றில் முடித்தேன்னா அஞ்சு ரோ வரும். இப்போ இதுலேருந்து என்னோட திரும்பவும் என்னோட அப்சர்வேஷன், அவுட்டர் ஃபார் லூப் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நம்பர் ஆஃப் ரோஸ், இன்னர் ஃபார் லூப் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒன்றும் இல்லை. இப்போ இதுலேயும் சந்தேகம் இல்லை அப்படின்னா இதில் அடுத்த டிஸ்கஷன் போயிடலாம். எனக்கு இந்த இடத்துல காலம் அஞ்சுக்கு பதிலாக பத்து கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஆ, பத்து நம்பர் வருது. ஓகே, நைஸ். ரோ ஒன்றுக்கு பதிலாக மைனஸ் ஒன் கொடுத்தா என்ன ஆகும்? அட்டம்ப்ட் தானே? ஆ, மைனஸ் ஒன் வரைக்கும் பத்து தடவை பண்ணிட்டேன். சரி, அப்போ நான் இங்கே ஜீரோ இல்லை ஒன்றே கொடுத்துக்கிறேன். ஒருவேளை நான் இங்கே பத்து கொடுத்தா என்ன ஆகும்? இங்கே பத்தோ இங்கே ஒரு எட்டு கொடுக்குறேன். எட்டு கொடுத்தா என்னாகும்? இப்போ எட்டுலேருந்து ஆன்சர் வரும். எட்டே பத்து தடவை வரும். அப்போ மொத்தம் எத்தனை ரோ? எட்டுலேருந்து ஒன்று வரைக்கும் இவ்வளோ ரோஸ் இருக்குது. எட்டு ரோ இருக்குது. ஒவ்வொரு ரோலையும் பத்து பத்து காலம் இருக்குது. ஏன் பத்து பத்து காலம் இருக்குது? ஏன்னா இங்கே பத்து கொடுத்துருக்கோம். ஒருவேளை இங்கே மூணு தான் கொடுத்தோம், இங்கே நாலு தான் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கிறதுல? சரி, அப்போ இதை ஏதாவது ஒரு சின்ன பேட்டர்ன் ஒன்று செஞ்சு பார்த்துட்றீங்களா? இதை நீங்கள் செஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த டிஸ்கஷன் நம்ம போகலாம். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்களேன். அப்போ இது பண்ணிட்டீங்கன்னா இதில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணலாங்கிற, இதில் காலம் பிரிண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ ரோ பண்ணினவங்க இதில் காலம் பிரிண்ட் பண்ணி பாருங்கள். டாஸ்க் நம்பர் ஒன் இங்கே நோட் பண்ணி வைக்கிறேன். சரியா? அதாவது இந்த லைன்ஸை இங்கே கமெண்ட் பண்ணுறேன். ஏற்கனவே இருக்கிறது ரோவை பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போது இந்த இடத்துல காலம் பிரிண்ட் பண்ணால் எப்படி வருது அப்படின்னு பார்த்து வைங்க. அதை நம்ம எப்படி ப்ரோக்ராமாக பண்ணலாங்கிறத அடுத்து யோசிக்கலாம். இப்படி அவுட்புட் எப்படி வருது, இதை எப்படி யோசிக்கணும். இப்போ நீங்கள் என்னோடய ரெக்வஸ்ட் வந்து இது நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் ரோ இன்டூ காலம். இந்த அவுட்புட்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த அவுட்புட்லாம் எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு அடுத்து யோசிப்போம். இந்த ரெண்டையும் பார்த்து உங்களோட அவுட்புட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ரெண்டையும் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ இந்த அவுட்புட்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த அவுட்புட்லேருந்து ப்ரோக்ராம் எப்படி டிரைவ் பண்ணுறது, இப்போ அதான் டிஸ்கஷன். இப்போ அவுட்புட் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க, அந்த அவுட்புட் இருக்கட்டும். ஓகே, இந்த ப்ரோக்ராம் இப்படி மாடிஃபை பண்ணால் இப்படி அவுட்புட் வருதுன்னு தெரியுது, அது இருக்கட்டும். இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வேணும்? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், இதுதான் எனக்கு வேணுங்கிற அவுட்புட். அப்போ நான் இதை எப்படி கொண்டு வரலாம்? வழக்கம் போல் லூப்பிலேருந்து யோசிக்கக்கூடாது. முதல்ல என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? ஒன் ஒன் பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது டூ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டூ பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ், த்ரீ பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ், ஃபோர் பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ், ஃபைவ் இப்படி தான் இருக்குது இல்லையா? எங்கேயோ காப்பி ஆகுது. ஓகே, இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்படி தான் இருக்குது. பிளாங்காக யோசிக்கணும்னா இப்படி தான் யோசிக்கணும். இப்படி யோசித்ததுக்கு பிறகு தான் இல்லையே இதை கொஞ்சம் நம்ம ஆல்டர் பண்ணலாமே. இந்த இடத்துல இன்டீஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஒன்றுன்னு வச்சுக்கலாம். அப்போ இங்கே நம்பர்னு கொடுத்துக்கலாம். அப்போது இங்கே நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துக்கலாம். இங்கே நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தோன்னா இங்கேயும் நம்பர்னு கொடுத்துக்கலாம். அப்போ அங்கே பிரிண்ட் ஆனோடனே அங்கேயும் நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துக்கலாம்.
அது பிரிண்ட் ஆனோடனே அங்கேயும் நம்பர் கொடுத்துக்கலாம், நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துக்கலாம். சேம் ஸ்டோரி, ஒன்றும் புதுசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. நம்பர் ப்ளஸ் ப்ளஸ், இங்கேயும் நம்பர்னு கொடுத்துடலாம், நம்பர் ப்ளஸ் ப்ளஸ், இப்படி கொடுத்துடலாம். சரி, அப்போ இப்படி கொடுத்துட்டோன்னா எல்லா லைனும் இப்போ ஒரே மாதிரி ஆயிரும். ஏன் இந்த வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்? இந்த வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மூலமாக தான் லூப்புக்கான ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணுறோம். எல்லாத்தையும் ஒரே மாதிரி மாற்றிட்டோன்னா நம்ம இதை லூப்பாக மாற்றலாம் அப்படிங்கிறது தான் இப்படி பண்ணுறோம். இப்போ இந்த அஞ்சு லைனை பார்க்குறோம், இந்த அஞ்சு லைனும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் வேணும். அப்போ இதில் ஒரு காப்பியை மட்டும் எடுத்துகிட்டு ஒரு லூப் எழுதிடுறோம், வைல் நம்பர் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 அப்படின்னு எழுதி இங்கே ஒரு லூப் எழுதிடுறோம், அவ்வளோதான். அப்போ ஏன் லூப்புக்கு போகிறோம்? இப்படி பண்ணால் தான் இந்த அவுட் புட் வருது, அதனால் லூப்புக்கு போகிறோம். இப்படி பண்ணியாச்சு. சரி, இது முடிஞ்சது. அப்போ லூப்புக்கு எப்போ போனோம் அதை மறந்துடக்கூடாது. எந்த மொமெண்ட்டில் லூப்புக்கு போனோம்? இங்கே ஒரே மாதிரி அஞ்சு லைன் இருந்ததுனால தான் லூப்புக்கு போனோம். கரெக்டாக இந்த அஞ்சு லைனும் ஒரே மாதிரி இருக்குது. ஒரே மாதிரி இருந்தாலே அதில் ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு நீங்கள் லூப் எழுதிக்கலாம். இப்படி லூப் எழுதிக்கலாம். இந்த ஐடியா தான் லூப்புக்கு போக வைக்கிது. ரைட், முடிஞ்சது. இப்போ என்கிட்ட என்ன கேட்குறாங்க, இதே 1 2 3 4 5 திரும்ப ஒரு தடவை ஒரு காப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இப்படி 1 2 3 4 5, இது என்னங்க கஷ்டம், இதே லைனை அப்படியே காப்பி பண்ணி திரும்ப பேஸ்ட் பண்ணிடலாமே அப்படின்னு சொன்னால் கரெக்டு தான். இப்போ என்ன கேட்குறாங்க, இது அடுத்த லைனில் போய் பண்ணுங்கங்கிறாங்க. அப்போ நான் இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு அடுத்த லைன் போகிறதுக்கான சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் கொடுத்துட்றேன். ஓகே, அடுத்த லைன் போயாச்சு. இப்போ திரும்பவும் என்ன என்ன கேட்குறாங்க, திரும்பவும் இதே 1 2 3 4 5. இப்போ எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு, ஓ இது வந்து தப்பான ரூட்டில் நம்ம போய்கிட்டிருக்கோம். நமக்கு ஏன்னா நமக்கு தெரிஞ்சு போச்சு, இப்போ அடுத்த லைன் போகணுன்னா திரும்பவும் அதே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என், திரும்பவும் அதே பேஸ்ட் காப்பி பேஸ்ட். அப்போது இது வந்து நல்லா இல்லை. என்ன நல்லா இல்லை? அஞ்சு நம்பரை பிரிண்ட் பண்ணுறோம், அஞ்சு நம்பரை பிரிண்ட் பண்ணுறோம், அடுத்த லைன் போகிறோம். அஞ்சு நம்பரை பிரிண்ட் பண்ணுறோம், அடுத்த லைன் போகிறோம். அஞ்சு நம்பரை பிரிண்ட் பண்ணுறோம், அடுத்த லைன் போகிறோம். இப்படி எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்குது. இப்போ ஒரே மாதிரி இருந்தாலே ஒரு காப்பி எடுத்து வச்சுட்டு மேலே ஒரு லூப் எழுதிடலாம். இதுதான் நம்ம படிச்சிருக்கிற பாடம். அப்போ இதில் ஒரு காப்பி எடுத்து வைப்போம். எத்தனை தடவை வேணும்? மூணு தடவை வேணுமா? சரி, ஒரு காப்பி எடுத்து வைக்கிறேன், ஒரு காப்பி எடுத்து இங்கே வச்சுக்கிறேன். எத்தனை தடவை வேணும்? மூணு தடவை வேணும். அப்போது இன்டீஜர் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 1, வைல் கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 3, இங்கே மேலே ஒரு பிரேஸ், அடுத்தடுத்த லைன் போனோடனே கவுண்ட். இது யாருக்காவது புரியலைன்னா சொல்லுங்கள். கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் இப்படி. இந்த சேம் செட் ஆஃப் கண்டென்ட் ஷுட் பி டன் ஃபார் 3 டைம்ஸ், அவ்வளோதான். அப்போ இது மூணு தடவை பண்ணுறதுக்கு நம்ம இப்படி எழுதி வச்சுக்கலாம். இந்த கண்டென்ட் மூணு தடவை நடக்கு. இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? அப்போ நான் இந்த கண்டென்ட்டை எடுத்துகிட்டு போய் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். நம்ம அட்டெம்ப்ட் கரெக்டு தானா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அவுட்புட்லேருந்து ப்ரோக்ராம் கரெக்டாக தான் வருது, 1 2 3 4 5. அப்போ நான் வேணும்னா வைல்லே கண்டினியூ பண்ணலாம், இல்லை எனக்கு வைல் பெரிய பெரிய லைன் நம்பரை ரொம்ப கூட்டுற மாதிரி காட்டுது அப்படின்னு ஃபீல் பண்ணால் நான் இதெல்லாம் ஒரே லைனில் எழுதிக்கலாம். ஒரு ஃபாராக இதை எழுதிக்கிட்டேன்னா எனக்கு இது மாறிடும். இந்த இடத்துல நம்பர் ப்ளஸ் ப்ளஸ்ஸை எடுத்து விட்டாச்சு. இப்போ இங்கேயும் அதே மாதிரி மாற்றிடலாம்ல, இந்த வைலில் இங்கேயும் கவுண்ட் எடுத்து இப்படி ஃபாராக மாற்றிடுறேன். இது எல்லாத்தையும் ஒரே லைனில் எழுதுனா அது ஃபாராக மாறிடுது, அவ்வளோதான். இந்த பிள்ளை இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ திரும்ப பழைய அதே ஸ்டோரி. இது தாங்க அவுட்டர் ஃபார் லூப் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நம்பர் ஆஃப் ரோஸ். மூணு ரோ ஏன் வருது? ஏன்னா இங்கே மூணு கொடுக்குறீங்க. அஞ்சு நம்பர் வரைக்கும் ஏன் வருது? ஏன்னா இங்கே அஞ்சு கொடுக்குறீங்க. அப்போ அஞ்சு காலம் மூணு ரோவா? ஆமாம். அப்போ நான் இதை ரோன்னு மாற்றிக்கிறேன், இதையும் ரோன்னு மாற்றுறேன், இதையும் ரோன்னு மாற்றுறேன், இதை காலம்னு மாற்றுறேன், இதை காலம்னு மாற்றுறேன். கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கட்டுங்கிறதுக்காக மாற்றுறேனே தவிர இப்படி தான் மாற்றணும்லாம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இப்படி மாற்றுறேன், இப்போ அவுட்புட் பார்க்குறேன், அதே அவுட்புட் தான் வருது, பிரச்சனை இல்லை. சரி, அப்போ இப்போ அடுத்த கேள்வி என்ன, எப்படிங்க இந்த 1 2 3 4 5 வந்து அஞ்சு மூணு ரோ வந்துச்சு? ஏன்னா இங்கே மூணு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படிங்க அஞ்சு காலம் வந்துச்சு? ஏன்னா இங்கே அஞ்சு. எப்படிங்க ஒன்றுலேருந்து ஆரம்பித்து அஞ்சு வரைக்கும் போச்சு? நீங்கள் ஒன்றுலேருந்து ஆரம்பித்து அஞ்சு வரைக்கும் தான் கொடுத்துருக்கீங்க. அப்படியா? அப்போ நான் ஆறுலேருந்து ஆரம்பித்து இங்கே 10 வரைக்கும் கொடுத்தா எனக்கு 6லேருந்து 10 பிரிண்ட் ஆகுமா?
கொடுத்து பாருங்கள். 6லேருந்து 10 பிரிண்ட் ஆகும். எனக்கு 1லேருந்து 4 வரைக்கும் கொடுத்தேன்னா அப்போ 4 ரோ பிரிண்ட் ஆகுமா? ஆமாம், 4 ரோ பிரிண்ட் ஆகும். அப்போ நான் அந்த இடத்துல காலம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ரோ பிரிண்ட் பண்ணால் 1 2 3 4ன்னு பிரிண்ட் ஆகுமா? ஆமாம், 1 1 1 1 2 2 2 இப்படி பிரிண்ட் ஆகும். அப்போ நான் இங்கேயே ரோ 10லேருந்து 14 வரைக்கும் கொடுத்தேன்னா 1லேருந்து 4 வரைக்கும் கொடுக்குறதுக்கு பதிலாக 10லேருந்து 14 பிரிண்ட் ஆகுமா? ஆமாம், 10லேருந்து 14 பிரிண்ட் ஆகும். அப்போ நீங்கள் என்ன எந்த இடத்துல வேல்யூவை மாற்றுனீங்கன்னா என்ன வேல்யூ மாறுது அப்படிங்கிறத அசஸ் பண்ணிகிட்டே வரலாம். இப்படி கொடுக்குறது மூலமாக ஒரு வேளை 1லேருந்தே 5 கொடுக்குறேன்னா 5x5 நமக்கு கிடைக்கும். இல்லை இந்த இடத்துல நான் காலம் கொடுக்குறேன் அப்படின்னா காலம் கிடைக்கும். அப்போ இந்த ரோவும் காலமும் பிரிண்ட் பண்ண தெரிஞ்சிருச்சுனாலே நமக்கு கிட்டத்தட்ட மெஜாரிட்டி வேலை முடிஞ்சுது. இப்போ 1 2 3 4 5 இப்படி 5 தடவை பிரிண்ட் பண்ண தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த டிஸ்கஷன் போயிடலாம். கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு டிஸ்கஷன் தான். 5 4 3 2 இப்படி வேணும். 5 4 3 2 1 சேம் ஸ்டோரி. இப்போ எனக்கு இதை தாண்டி அதாவது என்ன சொல்கிறதுனா இதிலலாம் ஸ்பீக்கர் வந்து லிமிட்டட். அவர் இந்த இந்த கான்டெக்ஸ்ட் தாண்டி வெளியில் அவர் பேசவே முடியாது. அப்போ அதனாலே லிசனருக்கு ரொம்ப ஜாலி. ஐயோ, லிசனருக்கு ரொம்ப ஜாலி. என்ன கண்டென்ட் ரொம்ப கம்மி. அப்போ டக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். இப்போ நமக்கு என்ன அவுட்புட் வேணும்? 5 4 3 2 1 5 4 3 2 1 இதுதான் நமக்கு வேணுங்கிற அவுட்புட். அப்போ முதல்ல உங்ககிட்ட நான் திரும்ப திரும்ப வைக்கிற ரெக்வஸ்ட், எந்த பேட்டர்ன் ப்ரோக்ராமுக்கும் உங்களுக்கு நல்ல க்ரிப்பு கிடைக்காத வரைக்கும் லூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. லூப்லேருந்து நிறைய டைம் வந்து பாதி போகும், அதுக்கப்புறம் போகாது, மூவ் ஆகாது ப்ரோக்ராம். இப்போ நான் வந்து இப்படி தான் நான் யோசிக்கிறேன். இந்த மாதிரி இப்போ 5 4 3 2 1 அப்போது 5 4 3 2 1 இப்படி எழுதிட்டேன். இதில் ஒரு லூப்புக்கான ஸ்பேஸ் இருக்குது. எப்படி இந்த 5 4 3 2 1 ஏதோ ஒரு காமன் ஒரு ஒரு வேரியபிளால் ரீப்ளேஸ் பண்ணிட்டோன்னா லூப்புக்கான ஸ்பேஸ் இருக்குது. அப்போ நான் இங்கே நம்பர் இந்த 5 எடுத்து அங்கே கொடுத்துட்றேன். நம்பர்னு கொடுத்து நம்பர் மைனஸ் மைனஸ், ஏன் அடுத்து அது 4 ஆகணும். அப்போ இங்கேயும் நம்பர்னு கொடுத்துடலாம். அப்போ இங்கேயும் நம்பர் மைனஸ் மைனஸ் ஆயிரும். அப்போது அடுத்ததில் அது 3 ஆகணும். அப்போ அங்கேயும் நம்பர் மைனஸ், இங்கேயும் நம்பர்னு கொடுத்துடலாம். இது நம்பர் மைனஸ் மைனஸ் ஆகணும். இதில் ஏதாவது யாருக்கும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இங்கேயும் நம்பர்னு கொடுத்துடலாம், இங்கே நம்பர் மைனஸ் மைனஸ் ஆகணும். அவ்வளோதான், இங்கேயும் நம்பர்னு கொடுத்துடலாம், நம்பர் மைனஸ் மைனஸ் ஆகணும். அப்போ இந்த இடத்துல ஒரு லூப் க்ரியேட் ஆகிடுச்சு. 5 லைன் ஒரே மாதிரி இருக்குது. நான் ஏதாவது ஒரு காப்பி வச்சுட்டு 5லேருந்து 1 வரைக்கும் வைல் நம்பர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1 இப்படி தான் போகணும். இதுதான் கரெக்டான அப்ரோச். இதில் நல்ல க்ரிப்பு கிடச்சதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கெலாம் நம்ம போகணும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை போய் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தேன்னா 1 2 3 4 5 பதிலாக 5 4 3 2 1 வரப்போகுது. ரைட். அப்போ திரும்ப இங்கே என்ன பண்ணிடலாம், இதை ஃபாராக மாற்றிக்கிறேன். பொதுவாக பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது ஃபார் யூஸ் பண்ணுறது நம்பர் ஆஃப் லைன்ஸை குறைக்கும். நம்பர் ஆஃப் லைன்ஸை குறைக்கிறது கொஞ்சம் நமக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அவ்வளோதான். வைல் தான் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா வைலை யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஃபாராக மாற்றிட்டேன். ஃபாராக மாற்றி ஒரு தடவை அவுட்புட் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். 5 4 3 2 1 ரைட். இப்போ சேம் ஸ்டோரி, கோ டு நெக்ஸ்ட் லைன். ஓகே, கோ டு நெக்ஸ்ட் லைன். அடுத்த லைனுக்கு போகிறது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எலன். அடுத்த லைன் போயாச்சு. திரும்பவும் இதே 5 4 3 2 1 5 4 3 2 1 திரும்பவும் காப்பி பேஸ்ட் 5 4 3 2 1. ரெண்டாவது தடவை ஒரு செட் ஆஃப் பிளாக், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்கனாலே அதுக்கப்புறமா இதை ஏன்னா இப்படிலாம் எழுதக்கூடாது. இப்படியே ப்ரோக்ராமிங்கிறது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிற வரைக்கும் தான் அது நல்லாயிருக்கும். மூணாவது தடவை, அப்போ மூணாவது தடவை மூணாவது தடவை வந்துருச்சுனாலே யோசிச்சிடும், இதுக்கும் இதுக்குமே வித்தியாசம் இல்லையே. அப்போ இதில் ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து வச்சுட்டு மூணு தடவை கேட்குறீங்களா? இதில் ஒரே ஒரு காப்பி எடுத்து வைக்கிறேன். இந்த இடத்துல இந்த இடத்துல எத்தனை ரோ வேணும்? 3 ரோ வேணுங்க. அப்போ இன்டிஜர் ரோ ஈக்குவல்ஸ் டு 1. ஃபார்லேயே டைரெக்டாக எழுதிடலாமா? ரோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 3 ரோ ப்ளஸ் ப்ளஸ். ஃபார்லேயே எழுதிடுவோமா? வைலில் எழுதி ஃபாராக மாற்றுறதுக்கு இந்த ஃபாரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ஃபாரை இங்கே முடிச்சிருங்க, அவ்வளோதான். அப்போ எத்தனை ரோ வேணுங்கிறதுக்கு நம்மக்கிட்ட இப்போ ப்ரோக்ராம்.
3 ரோ வேணுங்கிறதுக்கு ப்ரோக்ராம் இருக்குது. பார்த்தீங்களா, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறத பார்த்துக்கோங்க, எப்படி மூவ் ஆகுறோங்கிறத பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இதே மாதிரி நெட்டில் நிறைய ப்ரோக்ராம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து எடுத்து பாருங்கள் எப்படி எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்னு. டீபக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் டீபக் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்பர் மைனஸ் மைனஸ் இதை ஒரே ஃபாராக மாற்றிட்டேன், அவ்வளோதான். இதில் சின்ன சின்ன ரோல் ப்ளே பண்ணி பார்க்கலாம், என்னென்ன ரோல் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை இந்த நம்பர் மைனஸ் மைனஸ் இங்கே இருந்துச்சு, இங்கே இருந்த நம்பர் மைனஸ் மைனஸை தான் கட் பண்ணி நான் இங்கே கொடுத்தேன், கட் பண்ண மறந்துட்டேன்னா என்ன நடக்கும்? 2 தடவை நம்பர் மைனஸ் மைனஸ் ஆகும், அதனால் இப்படி கிடைக்கும். ஏன்னா மேலே ஒரு நம்பர் மைனஸ் மைனஸ், உள்ளே வந்து பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு நம்பர் மைனஸ் மைனஸ், இப்படி நடக்கும். சரி, இப்போ நான் இதை காலம்னு மாற்றிக்கிறேன், ஏன்னா இது அப்படியே என் மைண்டிலே ஸ்டோர் ஆயிரும். எப்பவுமே இன்னர் ஃபார் லூப் காலம்க்கு, அவுட்டர் ஃபார் லூப் ரோக்குங்கிறது எனக்கு அப்படியே ஸ்டோர் ஆயிரும். அது எனக்கு பின்னாடி போக போக எல்லா ப்ரோக்ராமுக்கும் யோசிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி மாற்றேன். இது தேவையில்லை, இதை கமெண்ட் பண்ணிடுறேன். 5 4 3 2 1, 5 4 3 2 1, 5 4 3 2 1. ஒருவேளை நான் இங்கே 1லேருந்து 5 வரைக்கும் கொடுக்குறேன் அப்படின்னா 5 4 3 2 1, 5 4 3 2 1, 5 தடவை கிடைச்சிடும். ரைட், அப்போ இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க, இப்போ நீங்கள் பண்ணின ப்ரோக்ராம்லேயே அடுத்து என்ன மாதிரி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ 1 1 1 1 1 உங்களுக்கு தெரியும், 2 2 2 2 2 தெரியும், 3 3 3 3 3 தெரியும், 4 4 4 4 4 தெரியும், 5 5 5 5 5 தெரியும். இப்போ இதை கேட்கல, இந்த கேட்டால் பரவாயில்ல, இதை கேட்கல. இப்போ என்ன கேட்குறாங்க அந்த பேட்டர்ன் எழுதுகிறேன், நீங்கள் அதுலேருந்து எப்படி டிரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். ரொம்ப ஈஸி பாருங்கள். இப்போ இப்படி ஒரு பேட்டர்ன் நமக்கு ஏற்கனவே பண்ண தெரியும், இந்த பேட்டர்ன்லேருந்து என்ன கேட்குறாங்க எனக்கு? இப்போ பாருங்கள், 5 5 5 5 5 கேட்குறாங்க, அதாவது 1 1 1 வேண்டாம், 5 5 5. இது நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், ஒன்றும் கஷ்டம் இல்லை. அடுத்தது 4 4 4 4 கேட்பாங்கன்னு நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், ஆனால் அவங்க 4 4 4 4 கேட்கல. சரியா, அவங்க என்ன கேட்குறாங்க, 8 8 8 8 கேட்குறாங்க. அடுத்தது 3 3 3 3 கேட்பாங்க நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், ஆனால் அவங்க அதை கேட்கல. அவங்க என்ன கேட்குறாங்க, 9 9 9 9 9 கேட்குறாங்க. 5 8, இது என்ன பண்ணியிருக்காங்கங்கிறது புரியுதா உங்களுக்கு? சரி, அடுத்தது எடுக்கிறேன், அடுத்தது 8 8 8 8 கேட்குறாங்க, அடுத்தது 5 5 5 5 5 கேட்குறாங்க. இதிலிருந்து இது எப்படி டிரைவ் ஆச்சுன்னு பார்க்கணும். அப்போ நமக்கு ஏற்கனவே இது தெரியும், அப்போ அதிலிருந்து இது எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா என்ன யோசிக்கலாம், இந்த 1 1 1 வந்து 5 5 5 மாறி இருக்கு. அப்போ இந்த 1 1 1 ஒவ்வொரு நம்பரையும் 5 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த 2 2 2 8 மாதிரி இருக்குது, அப்போ அதை 4 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, 3 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, திரும்ப இதை 2 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, இதை 1 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ஐடியா, இப்போ இந்த ஐடியா டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகாது, இதை பார்த்த உடனே இந்த ஐடியா ஸ்ட்ரைக் ஆகாது. ஒரு 2 3 ப்ரோக்ராம் இதே மாதிரி யோசிக்க 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 நமக்கு இது ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம முதல்ல இதை பண்ணிடுவோம், எதை பண்ணிடுவோம், 1 1 1 1 1 பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் யோசிப்போம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் ஆஃப் 1 ஸ்பேஸ் இப்படி பிரிண்ட் பண்ணிடுவோம். இப்போ இதையே 5 தடவை பண்ணணும் அப்படி தானே? ஃபார் இன்ட் காலம்னே நேரடியாக எழுதுகிறேன், ஈக்குவல்ஸ் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 காலம் ப்ளஸ் ப்ளஸ் இப்படி எழுதிடுவோம். இப்போ 1 1 1 1 1 வந்து கிடச்சிருச்சு. அடுத்த லைன் போகணும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் லைன், அடுத்த லைன் போயாச்சு, அடுத்த லைன் போய் 2 2 2 எழுதியாச்சு, இந்த இடத்துல 2 எழுதியாச்சு. அப்போ நமக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் ப்ரோக்ராம்க்கான ஸ்பேஸ் இருக்குது, 1 2 3 4 5 அது பிரிண்ட் ஆகுது. அதனால் நான் இங்கே என்ன பண்ணிடுறேன்னா, ஒரு இன்டிஜர் ரோ ஈக்குவல்ஸ் டு 1, வைல் ரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 உள்ளே வரேன். நான் ரொம்ப ஸ்பீடாக தான் எழுதுகிறேன், இது புரியலைன்னா கண்டிப்பாக கேளுங்கள். இந்த இடத்துல 1 எழுதுறதுக்கு பதிலாக ரோன்னு எழுதுறேன். இப்படி எழுதுனா எனக்கு இந்த அவுட்புட் கிடச்சிரும், இந்த அவுட்புட்டை நான் ஃபாராக மாற்றுறேன், இப்படி ஃபாராக மாற்றிடுறேன் இந்த இடத்துல ஃபார். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதில் இந்த வேல்யூஸ் கிடச்சிருச்சு.
இப்போ இந்த வேல்யூ கிடைச்சிருச்சா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா பாருங்கள். இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொன்றையும் அப்படியே பிரிண்ட் பண்ணாதீங்கப்பா, ஒரு அஞ்சால் முதல் தடவை அஞ்சால் மல்டிப்ளை பண்ணுங்கிறாங்க. அப்போ இன்ட்டு ஃபைவ் இதில் சேர்த்துக்கலாம். அப்போ நான் இங்கே போயிட்டு இன்ட்டு ஃபைவ்னு சேர்த்துக்கிறேன். இன்ட்டு ஃபைவ்னு சேர்த்தா எப்படி கிடைக்குது? அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சுன்னு கிடச்சிருச்சு. ஓகே, அப்போ இன்ட்டு ஃபைவ்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வேல்யூவும் ஃபைவ் ஃபைவால் மல்டிப்ளை ஆகுது. அப்போ ஒவ்வொரு தடவையும் ஃபைவ் ஃபைவால் வேண்டாம், ஒவ்வொரு லைன் போகும்போதும் எனக்கு ஃபஸ்ட்டு லைனில் ஃபைவ், ரெண்டாவது லைனில் ஃபோர், மூணாவது லைனில் த்ரீ, நாலாவது லைனில் டூ, அஞ்சாவது லைனில் ஒன். அப்போ ஒவ்வொரு லைன் போகும்போதும் எனக்கு அந்த வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரணும். அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் தெரியுமா? நம்ம யோசிச்சுக்கிறது தான், இன்டீஜர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ். சரி, ஃபஸ்ட்டு டைம் நம்பரால் மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகே, அடுத்தது அடுத்த லைன் போகும்போது அந்த நம்பரை மைனஸ் மைனஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஃபோராக மாறிடுமா, அடுத்து த்ரீயாக மாறிடுமா, டூவாக மாறிடுமா, நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் கிடச்சிரும். கிடச்சிருச்சா? அவ்வளோதான். ஒருவேளை இப்போ பாருங்கள், இப்போ இதில் உட்காந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எப்படி? ஒருவேளை நான் இங்கே நம்பர் ஒன்றுன்னு கொடுத்து இங்கே நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? அதாவது ஃபஸ்ட்டு ரோ ஒன்னால் இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு நம்பர் கூடிக்கிட்டே போகும். எப்படி? இப்போ குறைச்சிக்கிட்டே வந்தோம், ஃபைவ்ல ஆரம்பித்து ஒன் வரைக்கும் ஏன் குறைச்சோம்? ஏன்னா இங்கே அப்படி தான் குறைக்க சொல்லியிருந்தாங்க, ஃபைவ்லேருந்து குறைச்சிக்கிட்டே வாங்கன்னு. இப்போ ஒருவேளை நம்பர் ஈக்குவல்ஸ் டு ஒன்றுன்னு நான் இங்கே மாற்றினேன்னா என்ன மாறும்? இங்கே ஒன்றுன்னு மாறிடும். கரெக்டாக இங்கே ஒன்றுன்னு மாறிடும். அதுக்கப்புறமா நம்பர் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறேன்னா நம்பர் ரெண்டு, இந்த அடுத்த ரோ போகும்போது நம்பர் ரெண்டுன்னு மாறிடும், அடுத்தது போகும்போது நம்பர் நான் மூணு நாலு அஞ்சுன்னு மாறிடும். அப்போ இது ஃபுல்லாக ஒன், இது ஃபுல்லாக ஃபோர், இது ஃபுல்லாக நைன், இது ஃபுல்லாக சிக்ஸ்டீன், இது ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபைவ்னு ஆன்சர் இருக்கும். இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி மாற்றணுன்னா அப்படி ஆன்சர் மாறுதா? மாறிடுச்சா? இப்படி மாறிடும். சரி, இப்படி மாறுறதுல சின்ன சேஞ்ச் பாருங்கள். இப்போது இந்த ப்ரோக்ராமே அப்சர்வ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரோ ஒன்றா இருக்கும்போது, அதாவது ஃபஸ்ட்டு ரோவை நீங்கள் எதால் மல்டிப்ளை பண்ணுறீங்க? ஒன்றால். செகண்ட் ரோவை எதால் மல்டிப்ளை பண்ணுறீங்க? ரெண்டால். தேர்ட் ரோவை எதால் மல்டிப்ளை பண்ணுறீங்க? தேர்ட் ரோவில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் மூணால். ஃபோர்த் ரோ நாலு, ஃபிஃப்த் ரோ அஞ்சு. ஒருவேளை ஐநூறாவது ரோ இருந்தால் எதால் மல்டிப்ளை பண்ணுவீங்க? ஐநூறால் மல்டிப்ளை பண்ணுவீங்க. தானே ஐடியா? அப்போது இந்த இடத்துல நம்பரே எனக்கு தேவையில்லையே, ஏன்னா ரோவாலேயே நான் மல்டிப்ளை பண்ணிட்டு போயிடுறேன். பிரிண்ட் பண்ணுறத ரோ இன்ட்டு ரோனே கொடுத்துட்றேன். ரோவால் தானே நீங்கள் மல்டிப்ளை, ரோவோட வேல்யூ தானே அது, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்ங்கிறது ரோ தானே. அப்போ நான் இந்த நம்பரே எடுத்து விட்டுறேன். இந்த நம்பர் இன்னொரு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் ஏன் பண்ணணும்? ரோ இன்ட்டு ரோனே கொடுத்துட்றேன். அதானே நமக்கு இது ஒன்றாவே கிடைக்கிது. இது நாலா, அதாவது பாருங்கள் இப்போ ப்ரோக்ராமுக்கு போய் பாருங்கள் அவுட்புட் என்ன வந்திருக்கு. பாருங்கள் அவுட்புட் ஒன் ஸ்கொயர், டூ ஸ்கொயர், த்ரீ ஸ்கொயர், ஃபோர் ஸ்கொயர், ஃபைவ் ஸ்கொயர். அதாவது நீங்கள் எத்தனாவது ரோ பிரிண்ட் பண்ணுறீங்களோ அதோடய பவர். அப்போ நான் இங்கே ரோ இன்ட்டு ரோனே கொடுத்துடலாமே. இந்த வேரியபிள் ஏன் நான் அன்வான்டாக டிக்ளேர் பண்ணணும்? இதை டெலீட் பண்ணிடலாமே. அப்படி யோசித்தாலும் தப்பில்லை. நம்ம யோசிக்கிறது தான் இப்போ இந்த அவுட்புட் கொடுக்குறாங்க. இது நான் யோசிச்சிருக்கிற அப்ரோச் இல்லை. ஃபஸ்ட்டு ஒன்றை பிரிண்ட் பண்ண சொன்னாங்க, அது கூட ப்ளஸ் த்ரீ பண்ண சொன்னாங்க, அது கூட ப்ளஸ் ஃபைவ் பண்ண சொன்னாங்க, அது கூட ப்ளஸ் செவன் பண்ண சொன்னாங்க, அது கூட ப்ளஸ் நைன் பண்ண சொன்னாங்கன்னு நீங்கள் ஒரு லாஜிக் யோசித்தாலும் தப்பு இல்லை. இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன குவெஸ்டின்ஸ் இருக்கு? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை சார். அப்போ இந்த மாதிரியான பேட்டர்ன் ப்ரோக்ராம்ஸ் விதவிதமான நம்பர்ஸில், இப்போ இங்கே இன்ட்டு கொடுத்து பாருங்கள், மைனஸ் கொடுத்து பாருங்கள், மல்டிப்ளை டிவிஷன் என்ன வேணாலும் கொடுத்து பாருங்கள், இங்கே ரோ இன்ட்டு காலம் கொடுத்து பாருங்கள், அவுட்புட் எப்படி வருது பாருங்கள். ஏன் நீங்கள் காலம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தான், அந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கூட ரோ மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு ரோ வந்து ஒன்று, அதனால் ஒன்றால் மல்டிப்ளை ஆச்சு, அடுத்து டூவால் மல்டிப்ளை ஆயிருக்கு, அடுத்து த்ரீயால் மல்டிப்ளை ஆயிருக்கு, அடுத்து ஃபோரால் ஆயிருக்கு, ஃபைவால் ஆயிருக்கு, அப்படியே போயிட்டே இருக்குது.
இந்த ஐடியாவை உங்களுக்கு காமனாக எடுக்க தெரிஞ்சால் போதும். அது ப்ராக்டிஸில் தான் வரும், பெரிய பயங்கர கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். ப்ராக்டிஸில் கண்டிப்பாக வந்துடும். இவ்வளோ தான் பேட்டர்ன் ப்ரோக்ராம். இதுலேயே வேறு வேறு பேட்டர்ன்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம், அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க, இதுவே கண்டினியூஸாக உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க, முடிஞ்சால் இந்த ப்ராக்டிஸில் எதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னா, இந்த இடத்துல ரோ கொடுத்தா என்னாது அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பார்த்துட்டு வாங்க. எல்லா இடத்துலையுமே இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த இடத்துல நான் ரோன்னு கொடுத்தா அவுட்புட் எப்படி வருது அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. அந்த ப்ராக்டிஸ் அதை தான் நாளைக்கு பண்ண போகிறோம். நாளைக்கு ஃபுல்லாக உட்காந்து அந்த ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோம். இப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு வரீங்களா? ஏதாவது க்வெஸ்டின் இருந்தால் சொல்லுங்கள். நாளைக்கு தேங்க்யூ.